வணக்கம் நண்பர்களே, டிடிஎம்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதான நளினி முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு சுவையான வழக்கை சொல்கிறேன். 17/6/2021 அன்றைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி கிருபாகரன் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது என்ன ஒரு அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணுறது, அது சம்மந்தமாக ஒரு பிரச்சனை நளினி முருகனும் பண்ணக்கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க அரசாங்கம். நாங்கள் பண்ணோம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இது சம்பந்தமாக என்ன கேஸ்னு பழக்கணும் பார்ப்போம். நளினி அம்மா பத்மா வந்து ஆர்டிகிள் 226 ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்க. அதாவது ஹேபியஸ் கார்பஸ் மனு, ஆட்கொணர்வு மனு, அதை சப்மிட் பண்ணாங்க. என்ன சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய மாப்பிள்ளை முருகனும் மகள் நளினியும் ஒரு வீடியோ கால் பேச அலோ பண்ணணும். அவங்க ரெண்டு பேர்ட்டே பேசுவாங்க. ஒன்று சோமாலியம் அப்படின்னு சொல்லி முருகனுடைய தாயார், இன்னொன்று முருகனுடைய சகோதரி ராஜின் லண்டனில் இருக்காங்க. ஒருத்தங்க இலங்கையில் இருக்காங்க சோமாலி அம்மாள், முருகனுடைய அம்மா. முருகனுடைய தாயார் வந்து ராஜி எங்கே இருக்காங்கன்னா லண்டன் இருக்காங்க. என்ன காரணம்னா, 27/2/2021 அன்னைக்கு வெற்றிவேல் அப்படின்னு முருகனுடைய தாயார் தந்தை இறந்து விட்டார். இறந்து போனவுடனே இவர் குடும்பத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ வாட்ஸ்அப் கால் பேசணும் அப்படின்னு சொல்லலை, இவங்க முடியாது, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் முடியாது அப்படின்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா, யூனியன் கமெண்ட் கேட்குற முடியாதுன்றாங்க. அப்போ இவங்க லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க, எங்களுக்கு அலோ பண்ண லெட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லெட்டர் ரெஃபியூஸ் ஆச்சு. அதனால ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பண்ணி ரிட்டன் தாக்கல் பண்ணுறாங்க. வந்து அதாவது அவங்க 28 அங்கே ஜெயில் இருக்காங்க. 28/1/1998 அவங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிறகு மரணத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 121 படி, அதாவது அரசியலமைப்பு சட்டம் 121 படி முன்னாலே விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ரெசல்யூஷன் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அவங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அவள் முடியாதுன்னா இந்த ஆர்டிகிள் 121 ஹேபியஸ் கார்பஸ் பண்ண போட்டாங்க இல்லையா, அதை பற்றி கிருபாகரன் முடிவு சொல்கிறாரு. அது விஷயங்கள் பேசுவோம். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை ஹேபியஸ் கார்பஸ் பண்ண அப்படிங்கிறத போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா, இவங்க யாரும் இல்லீகலாக இவங்களை யாரும் ஜெயிலில் வைக்கலை, அதனால் ஹேபியஸ் கார்பஸ் பண்ணுங்கிறத செல்லாது. இருந்தாலும் ரிட் மனுவாக தாக்கல் பண்ணிக்கலாம், இருந்த போதிலும் இதை ஆலோசிக்கலாம். ஏற்கனவே கிருஷ்ண ஐயர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு, அதாவது சிறைச்சாலை இருக்கவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு, அது உரிமைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. வந்து பல தீர்ப்புகளை அவர் உதாரணம் காமிச்சிருக்காங்க. சிறைச்சாலை இருக்கவங்களுக்கு சாதாரண மனிதனைப் போல எல்லா உரிமைகளும் உண்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சிறை கைதிகள் வெளிநாட்டு கால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இப்போ வந்து கொரோனா காலம், கொரோனா காலத்தில் வாட்ஸ்அப் கால் பேசலாம் நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க, வந்து சிறை மேனுவலில் கிடையாது, இருந்தாலும் வாட்ஸ்அப் கால் பேச அலோவ் பண்ணிட்டீங்க. வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டில் பேசக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? அது அவங்களுடைய உரிமை, அதாவது அவங்களுக்கு மன அமைதி வேணும். அவர் 28 ஜெயிலில் இருக்கார், தன்னுடைய தந்தை இறந்து விட்டார், இறந்த தந்தையை பார்க்க போக முடியல, தாயார் துக்கத்திருக்காங்க, தாயாரையும் பார்க்க முடியல, ஒரு சகோதரி துக்கத்திருக்காங்க, யாரும் பார்க்க முடியல, இவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும், இந்த மன உளைச்சல் மன உளைச்சல் வெளியே வரணும் இல்லையா முருகன், அதுக்கு அவருக்கு வழிகால் வேணுமா இல்லையா, அதை கொடுக்கறது அரசாங்கடைய கடமை. அதனால் அவருடைய தாயோடைய தந்தையுடையும் தாயோட பேசலாம், சகோதரியோட பேசலாம், வெளிநாட்டுக்கால் அப்படிங்கிற காரணத்துக்காக மறுக்கக்கூடாது. இது வெளிநாட்டுக்கால் பேசினா ரகசியங்கள் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கற்பனையான வாதம், அப்படி ரகசியங்கள் போக முடியாது. ஏற்கனவே 28 இருக்காங்க, இனிமேல் அவங்க என்ன குற்றம் செய்ய போகிறாங்க? அதனால் மனிதாபிமானத்தோடு கருணையோடு இந்த மனுவை விசாரிக்கணும். அவங்க வந்து வாட்ஸ்அப் கால் பேசலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 நளினி முருகனும் அவருடைய ராஜியிட்டையும், அதாவது அவருடைய சகோதரி ராஜ்யம் அம்மாவுடையும் பேசலாம். அந்த கால் பேசையில் எல்லோரும் நீ வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கையில் அந்த காலை வேறு ஏதாவது தவறான விஷயங்கள் பேசினா உடனே கால் கட் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உரிமை நிலைநாட்ட உரிமை உண்டு அப்படின்னு முடிவு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.